உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை போட்டு திணிக்கணுன்றது என்னோட நோக்கம் இல்லை, உங்களுக்கு புரிய வைக்கணுன்றது தான் நோக்கம். அதனாலதான் இவ்வளவு தெல்ல தெளிவா ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டு வரேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் எனக்கு வேணுங்கிற நோக்கத்திலேயே எனக்கு ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே போ அப்படி போ இப்படி போன்னு புருஷனோ பொண்டாட்டி யாரோ ஒருத்தர் இப்படி இருக்குன்ற பட்சத்தில் விரிவு வரத்தான் செய்யும். ஏன் எப்பவுமே ஏன் தேவைக்காகவே அவங்க அணுகிட்டு இருக்கேன், எனக்கு சமைச்சு போடணும், எனக்கு நல்லா பாத்துக்கணும், என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கணும், என் ப்ராப்பர்ட்டியை நல்லா பாத்துக்கணும், என் சொந்தக்காரங்களும் நல்லா பாத்துக்கணும், என் அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும். எந்த புருஷன் பொண்டாட்டியாவது அடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு ஏதாவது போய் உதவி பண்ணு ஏதாவது சொல்லிருக்கீங்களா? டக்குன்னு உங்களுக்கு ஒரு பையன் கலிகாலம்ப்பா போனா ஏதாவது என் பொண்டாட்டி ஏதாவது நினைச்சு, இந்த புத்தினாலேயே வீணா போச்சு இந்த சமுதாயம். பாசிட்டிவா முன்னாடி அப்படி என்ன நடந்துரும், அப்படி இருந்தா அந்த இறைவன் இருக்கான் பாத்துமா, இறைவனுடைய கால்குலேஷன் படிதான் பிறப்பும் இறப்பும் நிகழுது. அப்படி இருக்கப்ப பிறப்பு இருக்கும் போதே இறப்பு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அது நாளைக்கு போகணுன்றதா நாளைக்கு நிச்சயமா போகும், ஒரு வருஷம் கழிச்சு போகணுன்றதா ஒரு வருஷம் கழிச்சு நிச்சயமா போகும், 100 வருஷம் கழிச்சுதான் போகணும், 100 வருஷம் கழிச்சா நிச்சயமா போகும். அப்படி இருக்கிறப்ப ஏன் பயந்துக்கிறீங்க, ஏன் பயப்படுறீங்க, என்ன அவசியம் இருக்கு பயப்படுறதுக்கு சொல்லுங்க பாப்போம், என்ன தேவை இருக்கிறது? ஏன் கேள்வி அவ்வளவுதான், யோசிங்க. நீங்க யோசிச்சீங்கன்னா மட்டும்தான் புரியும். எப்போதுமே எனது வாழ்க்கையில நான் எனக்கு ஒரு தேவை, நான் இப்படித்தான் இருப்பேன், வேற லெவல்ல நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே தான் இருப்பேன், வேற எதுலையுமே நான் போக மாட்டேன், எல்லாமே எனக்கு 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 எனக்கு. எப்பதான் அடுத்தவனை பத்தி திங்க் பண்ண போறீங்க? ஏன் ஏன் அடுத்தவனை பத்தி திங்க் பண்ணணும்? ட்விஸ்டே அங்கதான் ஜி, ஸ்கெட்ச் சேகரிக்கு இல்ல, ஸ்கெட்சே உங்களுக்கு தான். என்ன ஸ்கெட்ச்? இறைவன் ஒவ்வொரு மனிதனின் ரூபத்திலையும் இருக்கான், புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க மனிதனுக்கு செய்யற சேவை தான் இறைவனுக்கு செய்யற சேவை. நீங்க போய் பூஜை பண்றதையோ புனஸ்காரங்கள் பண்றது பவர் வரும், இறைவனோட போய் கலக்க முடியாது, புரிஞ்சுக்குங்க. பவரை வச்சு என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? அதுகிட்ட இருந்து அப்பப்ப வாங்கி நீ யூஸ் பண்ணி பிச்சைக்காரனா இருக்கணுமா, இல்ல அது கூட போய் கலந்து சரணாகதி அடைஞ்சிருமா, நீங்க முடிவு பண்ணிக்கணும். அது நீங்க பண்ணக்கூடிய முடிவு தான். அது ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான், வாழ ஆரம்பிக்கும் போது ஏதோ பாக்குறீங்க, ஏதோ பேசுறீங்க. நானு சில விஷயம்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டா பேசுறேன். ஏன் அப்படின்னா பல விஷயம் பல விதத்தோட கனெக்ட் ஆயிருக்கேன், ரொம்ப எல்லாத்தையும் ஓப்பனா பேசிட்டேன், பல பிரச்சனைகள் வருது. அதனால பேசிக்கா புரிஞ்சு நீங்க திங்க் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும். இந்த உலகம் சார்ந்து இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. எனக்கு ஞானம் வந்துருச்சு, நான் பெரியாள் ஆகிட்டேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் பேச தெரியும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு தூக்கி போட்டு மிதி விழுகிறது கன்ஃபார்ம். நான் மிதிக்க மாட்டேன், எங்க அப்பா மிதிக்க மாட்டாரு. உங்க வாயினாலேயே அவஸ்தப்படுவீங்க, நீங்க மாட்டுக்கிறதே கிடையாது. இடம் பொருள் ஏவல் தெளிவா தெரியணும், தெளிவா தெரியணும், தெளிவா தெரியணும். இடம்னா என்ன, எந்த இடத்துல இருக்கும், எதை பேசணும் பார்க்கணும், பொருள் எந்த பொருள், எப்படி வாங்குறது. பாதரசத்தை போய் உங்களால வெறுங்கையில் வாங்க முடியுமா? ஊத்துங்க சார் கொஞ்சம் போகும்போது கொண்டு போய்க்கிறேன்னு, இல்ல ஆசிட் ஊத்துங்க சார் குடிச்சுக்கிறேன்னு குடிக்க முடியுமா? என்ன பொருள் பார்த்து அதுக்குண்டான குடுவையை கொண்டு போகணும், எதுல ஊத்துனா அது தாங்குமோ அதை கொண்டு போனாதான் அது சேஃபா இருக்கும். ஏவல் எந்த ஏவலுக்கு எதை அனுப்பணுமோ அதைத்தான் அனுப்பணும். சுடுகாட்டு காளி கிட்ட போய் கொஞ்சி உட்காந்து பேசிட்டீங்கன்னா அது கடுப்பாது. சுடுகாட்டு காளி எப்படி இருக்கு, அது உக்கரமா தான் இருக்கு, அப்படி உக்கரமா தான் பேசணும் அது கிட்ட. இதனாலதான் எந்த பாம்பு கடிச்சதுன்னு பார்த்து அந்த பாம்புக்கு தகுந்த மருந்து கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம ஒருத்தனுக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரிஞ்சு அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் பண்றது. அனைத்தும் எங்க இருக்கு, அனைத்தும் அங்கதான் இருக்கு. இடம் பொருள் ஏவர் அதுதான் மேட்ரே, மேட்ரே அதான். எந்த இடத்துல இருக்கும், எந்த ஏவலுக்கு நம்ம மந்திரம் பண்ண போறோம், எந்த பொருளை நோக்கி நம்ம போக போறோம், அவ்வளவுதான் கான்செப்ட். இதை எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், நல்லா கவனிங்க. மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வச்சுப்போம், நல்ல பழமொழியா இல்லையா சொல்லுங்க, சொல்லுங்க எனக்கு. நீ பதில் சொன்னீங்கன்னா தான் அடுத்து போவேன். மதியாதார் தலைவாசல் மிதியாதே, பெரிய ஞானி மாதிரி பேசக்கூடாது, நியாயமா சொல்லணும். மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னா அது நல்ல பழமொழியா இல்லையா? சூப்பர், நல்ல பழமொழி, எஸ் வெரி குட். இப்ப நான் அடுத்து என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உங்க பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டாங்க, வேணா எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டியே தான் தப்பு, இந்த டைம் புருஷன் தப்பு பண்ணதா வச்சுக்கோ, அது வேற. எப்ப பார்த்தாலும் எங்களையே ஏன் சார் சொல்றீங்க, யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா எங்க போறது பதிலுக்கு, இந்த டைம் புருஷன் தப்பு பண்ணதா வச்சுப்போம். புருஷன் என்ன பண்றாரு, ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு போயிடுறாரு, வீட்டு விட்டு போச்சுட்டு போயிடுறாரு.
இப்ப பொண்டாட்டி என்ன பண்றீங்க, நீங்க நல்ல ஞான நிலையில இருக்கீங்க, இப்ப இந்த நேரத்துல ஆவானே மதிக்காம போயிட்டான், மதியாரதா தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அப்ப நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணுன்றீங்கன்னா உங்க குடும்பம் கெட்டு போயிடும். தவறுகள் பண்றது சகஜம்தான், என்னதா இருந்தாலும் அவர் என் புருஷன், எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, அவர் வளர்த்து எடுக்க வேண்டியது என் கடமை, தனியாளா நான் பண்றதுன்றது என் ஈகோ, அவர் என்ன தப்பு பண்ணார் நான் ஏன் அவரை கழட்டி விடணும்ன்றதை யோசிக்கணும். அந்த தன்மைக்கு போகும்போது மதிக்காம போயிட்டார் இவர், ஏன் நான் போய் தேடி போகணுன்றது இருந்தீங்கன்னா அகங்காரம். இந்த இடத்தில் நீங்கள் அவரை மதித்து பெருந்தன்மையோடு போய் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அதுதான் அன்பு, அதுதான் கடவுள் தன்மை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல, ஆனா இதுதான் சத்தியம். இடத்திற்கு இடம் மாறுபடும், எல்லாமே இடத்திற்கு இடம் மாறுபடும், எல்லாமே மாறும், எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். இன்னைக்கு ஒண்ணு ஒண்ணு ரெண்டுமே, நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு மூணுமே, நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுமே இல்லாம என் கருத்துப்படி எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் என்ன பண்றது, என்னுடைய நோக்கம் எல்லாம் பேசி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி உங்களை அதே மயக்கத்துல வச்சிருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. என் நோக்கம் எல்லாம் உங்களை எப்படி சைலன்ஸ்ல கொண்டு போறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்க அமைதிக்குள்ள போனீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே புரியும், அது வரைக்கும் ஒண்ணுமே புரியாது, எல்லாமே குழப்பமா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, இது எப்படி என்னால எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் லாஜிக்கலா அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அதாவது வேற ஒரு பதிவு உள்ள வேற லெவல்ல பதிஞ்சிருக்கிறனால இந்த உலகத்தை அந்த நோக்கத்திலேதான் பாக்குறீங்க. இந்த கேமரா வேற எங்கேயும் போவே மாட்டேன், இப்படியே தான் பாத்துக்கிட்டே இருக்கீங்க மொத்த உலகத்தையும். ஆனா இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு, இப்படி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு, எத்தனை ஆங்கிள் இருக்கு தெரியுமா? இப்படி எல்லாம் எப்ப பாப்பீங்க? பிறந்ததுல இருந்தே இப்படியே தான் பாத்துட்டு இருக்கீங்க நீங்க. வேற வேற ஆங்கிள் இருக்கு, உலகம் ஒண்ணுதான், பாக்குறவனை பொறுத்து மாறுது இல்லையா? ஏன் மாறுது? அவன் அனுபவங்களை பொறுத்து உலகமே வேற மாதிரி தெரியுது. ஒருத்தனுக்கு உலகம் பரவசமா தெரியுது, ஒருத்தனுக்கு உலகம் நரகமா தெரியுது, ஒருத்தனுக்கு பூமியில இருக்கிற தண்ணி எல்லாம் வரமா தெரியுது, உனக்கு பூமியில இருக்கிற தண்ணி எல்லாம் பெரிய பஞ்சாயத்தா தெரியுது. ஏன் தண்ணியை படைச்ச தண்ணியே எல்லாம் வாழ்ற அளவுக்கு நீ படைச்சிருக்க வேண்டியதான் மறுபடியும் கடவுளே திருப்பி கேள்வி கேட்கறீங்க. நான் என்ன சொல்றேன், ஞானம் என்பது என்ன யோசிங்க, ஞானம்னா என்ன? சேம் விஷயத்த வேற மாதிரி அணுகிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க ஞானம். அழகா சொன்னாங்க அந்த காலத்துல, எப்படி இறைவன் அறிவு கெட்டவனா இருக்கான், இப்பேற்பட்ட ஒரு அழகான ரோஜா பூல போய் இப்படி போய் முள்ள வைக்கலாமா? அறிவு இருக்கு அந்த இறைவனுக்குன்னு கேக்குறது முட்டாள்தனம், அறியாமை, அஞ்ஞானம், விஞ்ஞானம். ஞானம்னா என்ன? இறைவனை எல்லாத்துலயும் புகழ்றது, எல்லாத்தையும், ஏன்னா அவனுடைய கால்குலேஷன் தப்பாவே போகாது, எல்லாம் கரெக்டா செஞ்சிருக்காப்ல. அப்ப இதை அப்படி எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணும்? இப்படிப்பட்ட மோசமான உள்ளிருக்கக்கூடிய இந்த தண்டுல கூட இப்படி ஒரு அழகான ரோஜாவை இந்த இறைவன் படைச்சிருக்கானே, எப்படிப்பட்ட ஆல்பாவன் நினைங்க, உடனே பரவசத்துக்கு போயிருவீங்க. ஏன்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா ஒரு 30 seconds நான் வந்து டைம் கொடுக்குறேன், நல்லா நோட் பண்ணுங்க, கரெக்டாக நீங்கள் எது நீங்கள் அப்படியே லைவாக நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு விஷயத்தை வேற மாதிரி பார்க்கும்போது வலிக்குது, அதே விஷயத்தை அடுத்த செகண்டை வேற மாதிரி பார்க்கும்போது அதுலேருந்து விடுதலை அடையிறீங்க, மனம் நிம்மதி அடையுது, சந்தோஷம் அடையுது. ஒரு செகண்ட் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி ட்ரை பண்ணணும்? ஒரு விஷயத்தை இப்படி பார்த்தீங்கன்னா வலிக்கும், அப்படி பார்த்தீங்கன்னா இனிக்கும். நீங்கள் பார்க்கறதுல தான் பிரச்சனையே, நீங்க கரெக்டா பாத்துட்டீங்கன்னா வேற லெவல்ல போயிருவீங்க, வேற லெவல்ல போயிருவீங்க.